பெற்றோர்கள் செய்வது சொல்வது எல்லாம் குழந்தைகளின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நடத்துவது போல எதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் குழந்தைகளை நடத்துவார்கள். எனவே பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பற்றிய சில விஷயங்களை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் சாணக்கியர். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும்? குழந்தைகள் கடவுளுக்கு சமமானவர்கள். எனவே குழந்தைகளை மிகுந்த அன்புடன் வளர்க்க வேண்டும். 5 வயது வரை அவர்களுக்கு அனைத்தையும் அன்புடன் கற்பிக்க வேண்டும். குழந்தைகள் வேண்டுமென்றே தவறு செய்வதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்துத்தான் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். உங்கள் குழந்தைகள் கண்ணியமாகவும் பண்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டுமென நீங்கள் விரும்பினால் அவர்களின் மொழியை மேம்படுத்துவதே முதல் படி. அதற்கு அவர்கள் முன் பேசும்போது நல்ல மொழியை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் முன் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் குழந்தைகள் பெரியவர்கள் பேசுவதை கேட்டு கற்றுக்கொள்கிறார்கள். எனவே எப்பொழுதும் குழந்தைகள் முன் நன்றாக பேசவும் நன்றாக நடந்து கொள்ளவும். யாரையும் அவமதிக்க கூடாது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் முன் சண்டையிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களின் குறைகளை பற்றி சத்தமாக பேசுகிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய தவறு என்கிறார் சாணக்கியர். இப்படி செய்வது குழந்தைகளை பெற்றோரின் மீதான மரியாதையை இழக்கிறது. இதனால் குழந்தைகள் உங்களை அவமானப்படுத்தவும் மோசமாக சித்தரிக்கவும் தயங்குவதில்லை. எனவே இதுபோன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். பொய் பேசாதீர்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் பொய் சொல்லவோ நாடகமாடவோ கூடாது. நீங்கள் அவர்களுக்கு முன்னால் பொய் சொன்னாலோ அல்லது உங்கள் பொய்களில் அவர்களையும் ஈடுபடுத்தினாலோ அவர்களுக்கு உங்கள் மீதான மரியாதையும் நம்பிக்கையையும் இழக்க நேரிடும். பின்னர் அவர்களும் உங்களிடம் பொய் சொல்ல ஆரம்பிக்கலாம். எனவே குழந்தைகளிடம் பொய் சொல்லாதீர்கள் அல்லது அவ்வாறு செய்ய ஊக்குவிக்காதீர்கள். தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் குழந்தைகள் முன் இழிவான வார்த்தைகளையோ அல்லது தவறான வார்த்தைகளையோ பயன்படுத்தக்கூடாது. இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் மோசமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குழந்தைகளை பண்பட்டவர்களாக வளர்ப்பது பெற்றோர்களின் பொறுப்பு. எனவே தங்கள் பொறுப்புணர்வு அறிந்து பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் முன் மிகவும் கண்ணியமாக பேச வேண்டும். குழந்தைகள் முன் பேசும்போது பலர் தங்கள் மானம் கண்ணியம் மற்றும் ஒழுக்கம் பற்றி நினைப்பதே இல்லை. பெற்றோர்கள் இந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது. குழந்தைகள் முன் அவதூறாக பேசாதீர்கள். இது குழந்தைகளின் மனதில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் முன் பேசும்போது அவர்களின் மரியாதை மற்றும் கண்ணியத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். எதையும் யோசிக்காமல் பேசக்கூடாது. குழந்தைகள் முன் அனைவரும் நன்றாக சிந்தித்து பேச வேண்டும் என்கிறார் சாணக்கியர். ஏனெனில் குழந்தைகள் இளம் செடியை போல மென்மையானவர்கள். நீங்கள் அவற்றை வடிவமைக்கும் போது அவை அதன்படியே எதிர்காலத்தில் மாறும். குழந்தைகள் முன் நடந்து கொள்ளும் போதும் பெற்றோர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய 3 விஷயங்களை சாணக்கியர் இவ்வாறு கூறுகிறார். மீண்டும் சாணக்கிய நீதித்துளியின் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.